Hi viewers, welcome to Bismi Samayal. இன்னைக்கு நம்ம கேரட் ஹல்வா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. கேரட் ஹல்வா செய்ய தேவையான பொருட்கள் பால், முந்திரி, நெய், சுகர், கேரட் துருவி எடுத்துக்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ கேரட்டை துருவி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அந்த கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் நெய்யை சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடாகி உருகி வர நேரத்தில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் நெய் உருகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. பாருங்கள், இப்போ நெய் நல்லாவே உருகி வந்துகிட்டே இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது முந்திரி நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் அதை நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், முந்திரி நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போது அதை ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். நம்ம ஏற்கனவே துருவி வச்சிருந்த கேரட்டை இப்போ எடுத்து அதே கடாயில் நம்ம சேர்த்துக்கலாங்க. அப்போ இப்படியே இதை இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கலவைட்டே இருக்கலாம். இப்படியே கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம். இப்போது இதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாலை இந்த கேரட்டோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த பாலை நான் இதோட ஆட் பண்ணிகிட்டே இருக்கேன். இதில் நான் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கலைங்க. நீங்கள் பால் எவ்வளோ திக்காக வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்குங்க. நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு டேஸ்ட்டு அவ்வளோவா கொடுக்காது, ரொம்ப கம்மியான டேஸ்ட்டாகவே இருக்கும். அதனால் நீங்கள் பாலை எந்த அளவுக்கு திக்காக கலக்க முடியுமோ அந்த அளவுக்கு திக்காக ஊற்றி கலந்துக்கோங்க. இப்போ இதை நம்ம கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடிக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாங்க. இப்போ பாருங்கள், பால் நல்லாவே கொதிச்சிட்ருக்கு, கேரட்டும் நல்லா வெந்துட்டுருக்குங்க. அவ்வளோதாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கேரட் அல்வா ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா சுண்டிகிட்டே இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முழுசாக சுண்டி வந்துடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரை இதோடு ஆட் பண்ணிக்கலாங்க. நம்மளுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிங்கன்னா போதுங்க. நம்ம மொத்தமே ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது இதை நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கலாங்க. ஏன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிற ஸ்டேஜ் தான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் முழுசாக ரெடி ஆகிடுங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கேன் முந்திரியை இப்போ இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. முந்திரி ஆட் பண்ண அப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இவ்வளோ டெலிஷியஸாக சூப்பராக இருக்குது. இப்போ இதோட நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ நெய் ஆட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு கொடுப்போங்க. ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஹல்வா ரெடியாகி வந்துடுச்சு. இப்போ நான் இதை பவுலில் மாற்றிருக்கேன். சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.